கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து சங்கீத 42 இந்த 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். 8 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். இங்கே பக்தன் 6 வசனத்தில், என் ஆத்துமா என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் நான் என் தேசத்தில் இருக்கும் பொழுது யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் உம்மை நினைக்கிறேன். கர்த்தரை நினைக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற ஒரு அனுபவம், பகற்காலத்திலே கர்த்தர் தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கிருபை பாடல், அன்பானவர்களே, நம்முடைய ஆத்மா கலக்கத்தோடு காணப்படுகிறதா? நீங்கள் கர்த்தரை நினைக்க வேண்டும், அவருடைய ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காணப்படும் பொழுது அவர் நமக்கு கிருபையை கட்டளையிடுகிறார். அவரை ராக்காலத்திலும் துதிக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றும் இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த அனுபவம் உன்னதமானது, மேலான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நெருங்கி சேர்வோம், நெருங்கி வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த இயேசப்பா, இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை வழிநடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.